ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் டைப்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஎஸ் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபிசிக்கல் டிஎஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர், லாஜிக்கல் டிஎஸ்னா லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதுவே டிவைட் ஆகுது. ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அரே, ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டுன்னு இப்போ அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம், அதுவும் ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரேஸ் அண்ட் லிங்க்டு லிஸ்ட் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் நிறைய இருக்கு. ஸ்டாக்கு, அடுத்து கியூவு, அடுத்து ட்ரீ, அடுத்து கிராஃப், அடுத்து ஹேஷ் டேபிள், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஸோ கேள்விப்படலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஃபிசிக்கல் லாஜிக்கல் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அதையே இன்னும் நிறையா பிரிக்கிறாங்க. ஃபிசிக்கல் கீழே ரெண்டு இருக்குது, லாஜிக்கல் கீழே அஞ்சு இருக்குது அப்படின்றத சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக நான் சொன்னேன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு லைப்ரரியை எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னேன். ஏன்னா நம்ம ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னா அது ப்ராப்பராக அரேஞ்ச் ஆயிருந்தால் தான் நம்ம போய் எடுத்து படிக்க முடியும், மறுபடியும் திருப்பி அதே இடத்துல வைக்க முடியும். லைப்ரரியில் ஒரு மாதிரி நம்ம வச்சுருப்போம், இப்போ வீட்டில் சமயக்கட்டில் வேறு மாதிரி பாத்திரத்தை அடுக்கியிருப்போம். ஸோ ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ அதனால தான் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணி டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணுமா அதை பார்க்கணும். ஸோ கரெக்டாக தேவையானதை மட்டும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் நம்மளுக்கு எது தேவை அப்படின்றத மட்டும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போது இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறேன், ஒன்றும் இல்லை. ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் ஆகும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண மட்டும். ஸோ ஒன்லி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இல்லை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டேட்டாவில் ஏதாச்சும் நான் ஆக்ஷன் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் என்ன சொல்கிறது ஒரு டேட்டாவை ஷார்ட் பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல். ஸோ ஏதோ ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், லாஜிக்கல் டேட்டா. இது ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ வெறும் ஸ்டோரேஜுக்கு தான் அரே லிங்க்டு லிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ண டேட்டாவில் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இதையே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சப்டிவைட் பண்ணலாம். இதில் ஸ்டாக் அண்ட் கியூ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ட்ரீ அண்ட் கிராஃபை நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ஹேஷ் டேபிளை டேபுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் கியூன்னு சொல்லணும். நான் லீனியர் என்னன்னு கேட்டாங்கன்னா ட்ரீ கிராஃப்னு சொல்லணும். அதுக்கப்புறம் டேபுலர்னு கேட்டால் ஹேஷ் டேபிள். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அரே லிங்க்டு லிஸ்ட் இப்படி சொல்லணும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ண. இப்போ நான் டெக்னிக்கலாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், சில பேருக்கு இது புரிஞ்சிருக்காது. இப்போ நான் ஒரு தமிழ் எக்ஸாம்பிள் வச்சு, நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ரியல் டைம்னா என்ன சொல்லலாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க, இதுதான் கடை. ஒரு அரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு அரிசி தேவைப்படுது, அரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் போய் கடைக்கு போய் இந்த மாதிரி கேட்குறீங்க, சமைக்கிறதுக்கு ஒரு கிலோ அரிசி வேணும் அப்படின்ட்டு கேட்குறீங்க. எவ்வளோ கேட்பீங்க? எனக்கு வந்து ஒரு கிலோ அரிசி வேணும், ரைஸ் வேணும்னு கேட்பீங்க. கடைக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு கிலோவாக வச்சுருப்பானா வச்சிருக்க மாட்டான். ஒரு பெரிய மூட்டையில் என்ன பண்ணி வச்சுருப்பானா, அரிசி மூட்டை இருக்கும், அதில் நிறைய அரிசி இருக்கும். அவன் என்ன பண்ணுவானா, ஒரு சின்ன பாத்திரம் இல்லை ஏதோ ஒன்று எடுத்து அரிசியை வந்து என்ன பண்ணுவானா மூட்டையிலேருந்து கொஞ்சமாக எடுப்பான். எடுத்து இந்த இடத்துல வெயிட் பார்க்குற மிஷின் ஏதாச்சும் இருக்கும்,
அதில் போய் அரிசியை போடுவான், கரெக்டாக ஒரு கிலோ வருதான்னு பார்ப்பான். ஒரு கிலோ வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான், அடுத்து கவரில் போட்டு கட்டி நம்மக்கிட்ட கொடுத்து காசு வாங்கிப்பான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரிசி மூட்டை எதுக்கு யூஸ் ஆகுது, அரிசி மூட்டை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அரிசி மூட்டை ஜஸ்ட் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ அரிசியை வேணாலும் நப்பி நப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த அரிசி மூட்டையிலேருந்து அரிசியை எடுக்க என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இது வந்து பாத்திரம், சரியா, சின்ன கப் மாதிரி நீ வச்சுக்கோங்க கப்பு. இந்த கப்பை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அரிசியை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அளவு பார்க்க நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் மிஷின் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, அரிசி எடுக்க முடியாது, அரிசி அளந்து பார்க்க முடியாது. இதோட ரெண்டோட ஹெல்ப் இல்லாமல் கடைக்காரன் கரெக்டான அளவை நமக்கு தர முடியாது. ஸோ அவன் கரெக்டான அளவு நமக்கு தரலைன்னா நம்ம அவனுக்கு காசு தர மாட்டோம். அதே மாதிரி தான் இதை ஒரு எக்ஸாம்பிளாக இதோட லிங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது, இந்த இடத்துல டேட்டான்றது என்னது, ரைஸ். ஸோ ரைஸ் தான் டேட்டா. அந்த ரைஸை ஸ்டோரேஜில் போட்டு வைக்கிறாங்க, ஸ்டோரேஜ் என்னது, சாக்கு முட்டை. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் நம்மக்கிட்ட கோடிங்காக என்ன இருக்குது அப்படின்னா, டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஒன்று அரே யூஸ் பண்ண போகிறோம், இல்லாட்டி லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டோர் மட்டும் பண்ணி வச்சா போதாது, நம்ம அதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ அரிசி கடையில் இருக்குது, எப்பயுமே மூட்டையிலே இருந்தால் அவனுக்கு வியாபாரம் ஆகமா ஆகாது. யாராச்சும் கேட்டால் அவன் என்ன பண்ணணும், எடுத்து வெயிட்டு பார்த்து எத்தனை கிலோ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாக்கெட்டில் கட்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த அரிசி யூஸ் ஆகும், சமைச்சு சாப்பிடுவாங்க. இல்லாட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு புழுவெலாம் வந்து கெட்டு போயிடும், யூஸே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அந்த டேட்டால நம்மளுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், புதுசா எக்ஸ்ட்ரா டேட்டாவை ஆட் பண்ற மாதிரி இருக்கலாம். என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்னா, புது டேட்டாவை ஆட் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி தேவையில்லாத டேட்டாவை டெலீட் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி இருக்க டேட்டாவில் ஏதாச்சும் மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், என்ன வேணா நம்ம பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன். ஸோ இது ஒரு சினாரியோ வச்சு சொன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நீங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ இருக்கீங்க, சரியா, அட்மிஷன் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க, பேர், ஏஜ், இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்க, அந்த மாதிரிலாம். இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா இப்படி கேட்பாங்க, டென்த்தில் எவ்வளோப்பா மார்க்கு, டுவெல்த்தில் எவ்வளோ மார்க்கு, அப்புறம் காலேஜில் என்ன டிகிரி எடுக்க போகிற, இது மாதிரிலாம் கேட்பாங்க. கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராமில் ஏற்றி வச்சுருவாங்க. இப்போது காலேஜ் வந்து 3 வருஷம் ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 2010 நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அப்போது 2013 முடிஞ்சிடும். ஸோ இவங்க இங்கே என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. 2010 புதுசாக ஒரு பையன் வரான், அப்போ என்ன பண்ணணும், புதுசாக இந்த பையனோட டேட்டாவை ஆட் பண்ணணும். ஊடால பார்த்தோம் அப்படின்னா, இவன் அட்ரஸ் கொடுத்துருக்கான், ஊடால திடீர்னு அட்ரஸை மாற்றிட்டான். அப்போ என்ன பண்ணணும், ஊடால நம்ம அந்த அட்ரஸை மாடிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு 2013 காலேஜை விட்டு போயிடுறான், டிகிரி வாங்கிட்டு. அப்போ என்ன பண்ணணும், காலேஜ்லேருந்து அவன் டேட்டாவை அழிக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. இது வந்து இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, நம்ம நிறையா கேம்ஸ் பார்ப்போம், வெப்சைட்ஸ் பார்ப்போம், எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே இது வரும். ஸோ ஒரு டேட்டா இருக்கோ, அந்த டேட்டாலாம் நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் அது சொன்னேன். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன. டேட்டா ஸ்ட்ரக்சரே டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க, அதில் ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபிசிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவோம், டேட்டாவை ஸ்டோர் மட்டும் பண்ணுவோம். அதில் என்னெல்லாம் இருக்குது, அரே இருக்குது, லிங்க் லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் 5 இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் பண்ணுவோம். அண்ட் அதில் ஃபர்தராக லீனியர் இருக்குது, நான் லீனியர் இருக்குது, டேப்லர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஃபர்தராக போக போக சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா நீங்கள் லீனியர் ப்ரோக்ராமிங் எழுதணும். லீனியர் ப்ரோக்ராமிங் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் அண்ட் கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் லீனியர் ப்ரோக்ராமிங் எழுத முடியும். அதே மாதிரி சொல்லும் போதே நான் லீனியர் ப்ரோக்ராம் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் லீனியர் ப்ரோக்ராம் எழுது சொன்னாலே நீங்கள் ட்ரீ அண்ட் கிராஃப் வச்சு தான் எழுதணும். டேப்லர் ப்ரோக்ராம் எழுது, டேப்லர் யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணி மட்டும்தான் டேப்லர் ப்ரோக்ராம் எழுத முடியும். அதனால இதில் எதையுமே நீங்கள் மறக்க முடியாது, எதை நீங்கள் மறந்தாலுமே ரொம்ப கஷ்டமாயிடும் பின்னாடி. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் எது எதுக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ திங்க் அவ்வளோதான், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு தியரி ஓவரால் இது கொடுத்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராக்டிக்கலாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம்.
அண்ட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றிலையும் வச்சு எப்படி நம்ம ஹை லெவல் கோடிங்லாம் எழுதுறது, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணி எப்படி அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறது, சொல்யூஷன் எழுதுறது, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவே புரியலை அப்படின்னா அதுக்கு நம்ம போக முடியாது, அதனால் இதில் தெளிவாக இருந்துக்கோங்க. அண்ட் உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.